ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆயுர்வேதம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், BAMS, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஆயுர்வேதாவில் நாங்கள் படிக்கிற விஷயம், இனிமேல் படிக்க போகிற நிறைய புதிய விஷயங்கள், நோய் வந்துருச்சு அதை குணப்படுத்திடணும், ட்ரீட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் மட்டுமே ஆயுர்வேதத்தை ஃபுல்லாக பார்த்துட முடியாது. ஒருத்தருக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு நோயும் இல்லை, அப்போ ஹீஸ் ஹெல்த்தி அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆயுர்வேதமில் டிசீஸ், ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் பற்றிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது கூடவே இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் என்ன என்ன அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இது ஒரு அவசியம்னு சொல்லலாம். ஸோ வித் திஸ் மோட்டிவ் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் சேனல் ஆயுர்வாணி, ஆயுர்வேதா என்லைட்டன் யுவர் லைஃப், ப்ரெசன்டட் பை பராசரா பேட்ச் ஆஃப் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேதா காலேஜ். இப்போது ஆயுர்வேதா இந்த வேர்டோட மீனிங் என்ன, இந்த சயின்ஸ் எப்படி வந்தது, எப்படி நம்ம லைஃப்பை என்லைட்டன் பண்ணும், இந்த வியூஸ் இது எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ண வராங்க காவ்யா. வெல்கம் காவ்யா. நன்றி அக்ஷயா. ஒரு மூன்றாம் வருடம் ஆயுர்வேதம் படிக்கிற ஒரு மாணவியாக எனக்கு வந்து ஆயுர்வேதத்தை பற்றி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஒரு குறிப்பிட்ட கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு நம்ம பார்த்தோம்னா வந்து ஆயுர்வேதம்னா என்னப்பா, ஒரு பழமை வாய்ந்த சயின்ஸ், அதெல்லாம் வந்து யாருப்பா ப்ராக்டிஸ் பண்ணுவா, அதுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது ஒரு சில மக்களுக்கிடையே மட்டும் இருந்த ஒரு இடம். ஸ்பெஷலாக வந்து நம்மள மாதிரி டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இட் இஸ் நாட் ஃபாஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. லைக் ஆனாலும் ஆயுர்வேதம் வந்து ஆரோக்கியத்தை போற்றக்கூடிய ஒரு சயின்ஸாக இருந்து அதோட முக்கியத்துவம் தான் இப்போ வந்து ப்ரூவ் ஆகிட்டு வர்றதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆயுர்வேதம்னோட மூல தத்துவமே வந்து ரோகத்தை க்யூர் பண்ணுறதோ இல்லையோ நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிறது தான் அதோட மூல தத்துவம். அதாவது ஸ்வஸ்தஸ்ய ஸ்வாஸ்திய ரக்ஷணம் ஆதுரஸ்ய விகார பிரசமனம் தான் அதோட மூல தத்துவம். அதாவது ஸ்வஸ்தனாக இருக்கிறவனுடைய சுவாஸ்தியம், அதாவது அவனோட ஹெல்த்தை பாதுகாக்கிறது தான் முதல் கடமையாக இருக்கிறது ஆயுர்வேத ஒரு சிகிச்சை முறையோட. அதுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது ஒரு உடல் உபாதை இல்லை ஏதாவது ஒரு நோய் வந்து அதோட க்யூர்ன்றது அதுக்கப்புறம் தான் இருக்குது. லைக் ஆயுர்வேதம் அப்படி பழமை வாய்ந்த ஒரு தொன்மை வாய்ந்த மிகவும் நுட்பமான மிகவும் கச்சிதமான ஒரு சிகிச்சை முறையாக இருக்கிறது. அதாவது மெனி ஸ்காலர்ஸ் கன்சிடர் ஆயுர்வேதா டு பி த ஓல்டஸ்ட் அண்ட் த மோஸ்ட் அக்யூரேட் ஹீலிங் சயின்ஸ். ஹீலிங் சயின்ஸ்ன்றது இங்கே பார்த்தோம்னா அது ஒரு உடல் உபாதையை நீக்கக்கூடியது மட்டும் இல்லை, ஒரு எந்த விதமான ஒரு கஷ்டம், அது மன கஷ்டமாக இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், எந்த ஒரு விதமான உபாதை இந்த ஆன்மா அல்லது இந்த ஒரு உடலுக்கு சரீரத்துக்கு வருதோ அதை நீக்கக்கூடிய ஒரு முறை, ஒரு நீக்கக்கூடிய ஒரு முறை அது அதுதான் வந்து ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதம் அப்படின்றது ஒரு அற்புதமான சம்ஸ்கிருத வார்த்தை. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ஆயுஷோ பாலனம் வேதம் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷோ பாலனம் வேதம், அதாவது வாழ்க்கையின் தத்துவம் தான் ஆயுர்வேதம். த சயின்ஸ் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ஆயுர்வேதா அப்படின்றது தான் அதோட பொருள். ஆயுர்வேதம் எவ்வளோ ஒரு அழகான பெயர், ஒரு சிகிச்சை முறைக்கு வாழ்க்கை முறையிலான ஒரு சிகிச்சை பேருக்கு அப்படின்னு வச்சிருக்கான். ஆயு அதாவது நம்மளோட வாழ்க்கை, அது அதோட தத்துவங்களும் அதை பற்றி ஒரு ஞானமும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆயுர்வேதம்ன்றத எவ்வளோ அழகா சொல்லியிருக்கா. என்னதான் இந்த ஆயுர்வேதத்தை பற்றின ஒரு ஞானம் வந்து இந்த பூமியில கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்திற்கு முன்பு அவதரித்தாலும் அது வந்து நம்ம பாட்டி காலம் வரைக்குமே ரொம்ப கொஞ்சம் புத்துணர்வோடு ஒரு புத்துயிர் பெற்றுதான் இருந்துச்சு, ஒரு ரொம்ப ஒரு உயிர் நாடியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது அதனால்தான் வந்து ஸ்டில் கால்ட் த மதர் ஆஃப் ஆல் ஹீலிங், தட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஹீலிங் அப்படின்னா எந்த ஒரு சிகிச்சை முறை எந்த ஒரு ஹீலிங் முறையாக இருந்தாலும் ஆயுர்வேதம் இஸ் நோன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஹீலிங்ஸ். எனதான் வந்து ஆயுர்வேதம் வந்து அதோட மூலம் வந்து ஏன்ஷியன் பழமை வேத காலங்களில் வேத புராணங்காலங்களில் இருந்து வந்தாலும் அது வந்து ஒரு சில ஒரு பல ஆயிரம் இல்லை பல நூற்றாண்டுகளாகவே ஒரு ஸ்ருதி சம்ஸ்காரம். அதாவது நம்ம வேதங்கள்லாம் எப்படி போகும் படிக்கப்படுது, குரு சொல்வார், சிஷ்யம் கேட்பார், அது மூலமாகவே வந்து இந்த வேதங்கள்லாம் பரப்பப்படுதோ அதே மாதிரி ஆயுர்வேதமும் ஒரு சில ஆயிரம் காலங்களாக நூற்றாண்டு காலகட்டங்களாக அது அப்படிதான் வந்து பரப்பப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சில காலங்கள் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் அதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பேப்பர் பென் டாக்குமெண்டேஷன் மாதிரி வந்துச்சு. ஸோ ஆயுர்வேதத்துக்கு டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்றது சுத்தமான ஒரு பொய்யான விஷயம். நாங்கள் படிக்கிற தரக சம்ஹிதையோ சுஷ்ருத சம்ஹிதையோ இட் இஸ் த மோஸ்ட் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட் ஆஃப் எனி மெடிக்கல் சயின்ஸ் இட் கேன் எவர் பி. ஆயுர்வேதம் வந்து நம்ம வந்து எப்படி அவதரிச்சது அப்படின்றத பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவதரிப்பு. ஏன்னா வந்து யாருமே எந்த ஒரு மெடிக்கல் சயின்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு அவதரிப்பு கொடுத்துருக்க மாட்டோம். அது நம்மளோட சம்ஸ்கிருதியோட ரொம்ப பின்னி பிணைந்த ஒரு அவதாரமாக இருக்குது. அதாவது நம்ம ஆயுர்வேதத்தில் ஒரு 3 முக்கிய கிரந்தங்கள் உண்டு. அதில் வந்து அதுலேருந்து ஒரு முக்கிய கிரந்தம் வந்து அஷ்டாங்க ஹிருதயம். அது வந்து வாக்பட்டாச்சாரியரால் எழுதப்பட்டது. அதில் வாக்பட்டாச்சாரியார் முதல்ல ஆயுஷ்காமியம் அத்தியாயத்தில் சொல்கிறாரு ஆயுர்வேதமோட ஆரிஜின் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பிரம்மா ஸ்மிருத்வாயுஷோ வேதம் பிரஜாபதிமஜிக்ரஹத் சோஷ்வினௌ தௌ சஹஸ்ராக்ஷம் சோத்ரி புத்ராதிகான் முனின்.
அப்படின்னு சொல்ல, அதாவது பிரம்மா வந்து தியானம் பண்ணிருக்கிற பிரம்மருக்கு வந்து ஒரு மெமரி ஸ்ட்ரீக் மாதிரி அது வந்து ஆயுர்வேதம்ன்ற பிரம்மா ஸ்மிருத்வா பிரம்மக்கு ஞாபகம் வந்த ஒரு இது, ஞாபகம் வந்த ஒரு சயின்ஸ் தான் ஆயுஷோ வேதம், அதாவது ஆயுர்வேதம். அதை வந்து அவர் பிரஜாபதி அதாவது தக்ஷ பிரஜாபதிக்கு சொல்லி கொடுத்து, தக்ஷ பிரஜாபதி இந்திரருக்கும் இந்திரர் அஸ்வினி குமாரருக்கும், அஸ்வினி குமாரர்கள் இந்த ஆத்ரேயர் அக்னிவேஷம் அந்த மாதிரி முனிக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும், அந்த மாதிரி ஆத்ரேயர் அக்னிவேஷம் அவெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸ். அவங்க தான் டாக்குமெண்ட் பண்ணி அஷ்டாங்க ஹிருதயம் சரக சம்ஹிதை சுஷித சம்ஹிதைன்னு ஒரு மூணு மும்மூர்த்திகள் மாதிரி ஒரு மூணு முக்கியமான கிரந்தங்கள் ஆயுர்வேதத்துக்கு கொடுத்து ஒரு ப்ராப்பர் சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷனை கொடுத்துட்டு போயிருக்கா. இதாவது இதான் வந்து ஆயுர்வேத அவதரணம்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும், இந்த பிரின்சிபல் அதாவது இப்போ வந்து நேச்சுரல் ஹீலிங் நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங் என்பது ரொம்ப பரவலாக பேசப்படுகிற போற்றப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கு. இது நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங் வந்து அது எந்த சிஸ்டமாக வேணாலும் இருக்கலாம், அதோட மூலம் வந்து ஆயுர்வேதத்துல தான் இருக்குன்ற சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஆயுர்வேதம் வந்து அதோட மூல தத்துவமாக ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நோய் வரத்துக்கு முன் வரும் முன் பார்ப்போம், அதுதான் வந்து அதோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதாவது இட் இஸ் அதோட ப்ரிவென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த கியூர் ஆஃப் அ டிசீஸ் இன் ஆயுர்வேதம். அதாவது ஆயுர்வேதம் பிளேசஸ் அ கிரேட் எம்ஃபசிஸ் இன் ப்ரிவென்ஷன், என்கரேஜஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த் த்ரூ க்ளோஸ் அட்டென்ஷன் டு பேலன்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப். அதாவது ஒன்ஸ் லைஃப்ன்றது நம்ம லைஃப் வந்து வெறும் ஒரு நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோன்றது லைஃப் மட்டும் இல்லை, லைஃப் வந்து ஒரு ரைட் வே ஆஃப் திங்கிங், நம்ம நேர்மறையான ஒரு சிந்தனை, அதாவது நம்ம சாப்பிட்றது நம்ம வாழ்க்கை முறை, அப்புறமா நம்ம சுற்றி இருக்கிற ஒரு செடி கொடிகளை யூஸ் பண்ணுற எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குற அதுக்கெலாம் வந்து ஒரு விஷயம் எனக்கு ஒரு பதிவு பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து நாலேஜ் ஆஃப் ஆயுர்வேதா வந்து ஒரு பர்சனை வந்து இட் எனேபிள்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கிரியேட் திஸ் பேலன்ஸ் ஆஃப் பாடி மைண்ட் அண்ட் கான்ஷியஸ்னஸ். அதாவது நம்ம மனதும் உடல் அதுக்கப்புறமா நம்மளுடைய விழிப்புணர்வு தன்மையோட அதுக்கு நடுவில் வந்து எப்படி ஒரு பேலன்ஸை உண்டாக்குறது, அதாவது ஒரு வாழ்க்கையை எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக வாழறதுன்றது சொல்லி கொடுக்கறது தான் ஒரு ஆயுர்வேதம். அதாவது வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை எப்படி பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஒரு ஈடுபட வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ணி ஒரு சந்தோஷமான ஒரு எந்த ஒரு விதமான உபாதையும் நம் வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து பாதிக்காத நிலையில் எப்படி வாழ வேண்டும்ன்றது சொல்லி கொடுக்கறது தான் ஆயுர்வேதம். இப்போ வந்து ஜஸ்ட் அண்ட் கோட் நானாக ஒரு கோட் கிரியேட் பண்ணது வந்து என்னன்னா, ஜஸ்ட் இஸ் ஹவு எவ்ரி ஒன் ஹேஸ் அ யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட், த ஆயுர்வேதிக் வே ஆஃப் லைஃப் இஸ் யூனிக் அண்ட் டெய்லர் மேட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் சோல் அப்படின்ற ஒரு மிக ஒரு உண்மையை வந்து நான் இத்தனை வருஷம் ஒரு மூணு வருஷமாக ஆயுர்வேதம் படுத்து வர ஒரு உண்மையில வந்து, இப்போ வந்து எனக்கு ஜுரம் எங்கள் அப்பாவுக்கு ஜுரம்னா எனக்கு யூஸ் பண்ணுற மெடிசனை எங்கள் அப்பாவுக்கு யூஸ் பண்ண முடியாது, அவரோட உடல் வாகு எப்படி இருக்குமோ அதை பார்த்து அவருக்காகவே உட்காந்து நான் டெய்லர் மேட் மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி பண்ணி ஒரு மருந்து கொடுக்கறது தான் ஒரு ஆயுர்வேதம்ன்றது தான் வந்து நான் ரொம்ப நல்லா உணர்ந்துட்டேன். லைக் இப்போ வந்து ஹவு இட் என்லைட்டன்ஸ் மை லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, ஆயுர்வேதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு கொஞ்சம் ரீசெண்டாக அப்படியாது, அதாவது ஒரு 9th 10th இப்போ வந்து நம்ம கெரியர் என்னப்பா சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டைமில் தான் ஆயுர்வேதம் ஒரு சாய்ஸ் ஒரு ஆப்ஷன், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றி ஒரு தேடுதல் ஆரம்பிச்சது. அது வந்து ஹவு இட் என்லைட்டன்ஸ் மை லைஃப்னா, ஒரு ஒழுக்க முறையில் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தது. அதாவது வந்து ஒரு ஒழுக்க முறையான வாழ்க்கையே வந்து ஒரு நோயில்லா வாழ்க்கை அப்படின்றத உணர்த்தியது வந்து ஆயுர்வேதம். அதாவது வந்து காலையில் எழுந்தது காலையில் எழுந்தது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா ஒரு சன்ரைஸ் டைமில் எழுந்துக்கிறது, சன்ரைஸுக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து முடியாத ஒரு காரியமாக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் சன்ரைஸ் டைம்லையாவது எழுந்திருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வச்சு, அதுக்கப்புறமா வந்து நம்ம டெய்லி செய்கிற ஒரு சின்ன ஒரு டெய்லி ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அந்த காலத்தில் வந்து பழமொழி சொல்லியிருப்பாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்துக்குடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சும்மா ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு நல்ல ஒரு ஒரு தோய்த்த ஒரு தோச்ச ஒரு கிளீனான ஒரு உடை வந்து நம்ம மனசை வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுத்துது. ஒரு அழுக்கான ஒரு துணியை நம்ம போட்டிருந்தாலும் நம்ம மனநிலை என்ன, ஒரு ஒரு கிளீனான ஒரு குளோத்திங்கோட நம்ம இருந்தாலும் நம்ம மனநிலை என்னன்னு பார்த்தோம்னா, கிளீனான குளோதிங் வந்து இன்னும் ஒரு பிரசன்னமான ஒரு மனநிலையில் இருக்கும். குளிச்சுட்டு சாப்பிட்றதுனால சயின்டிஃபிக்கலாகவே நல்லா ப்ரூவ் ஆயிடுது. நம்ம வந்து நம்மளோட குளிச்சுட்டு வந்தோம்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பசியோட குளிச்சுட்டு சாப்பிட்ற பசி அதுக்கு அதில் இருக்க ஜீரண சக்தி எல்லாமே வந்து அது ஒரு கிளென்லினஸ் விஷயமா இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் ரொம்ப ப்ரூவனான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சில திருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தினால் ஒரு மிகவும் ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை, எந்த விதமான ஒரு நோய் இல்லாமல்
வாழலாம், ப்ரிவென்ட் பண்ணி வாழலாம், சந்தோஷமா வாழலாம், நம்ம மனசை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம், நம்ம எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம். அப்புறம் ஆயுர்வேதம் வந்து ஒரு இது வந்து ஒரு என்லைட்டன் பண்ற ஒரு சில விஷயம் அப்படின்னா, நம்ம உடல் ஒரு இயற்கைனா அந்த இயற்கைக்கு இயற்கை முறையாலவே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாலும் அது ஒரு எவ்வளவு அற்புதமான விஷயம் தானே. அது மட்டும் இல்லாம அது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரமான ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் இது கரெக்ட், இதுதான் தப்பு, இது கரெக்ட் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மனநிலை ஏத்த மாதிரி ஒரு டெய்லர் மேட் நம்மளால ஒரு எவ்வளவு லீனியன்சஸ் வேணாலும் பண்ணிக்க முடியலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு மெடிசனையே நம்மளால மாத்திக்க முடியும், ஒரு வே ஆஃப் லைஃபையே நம்மளால மாத்திக்க முடியும்னா அது ஒரு ஆயுர்வேதத்தால மட்டும்தான் இருக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இட் பில்ஸ் அ குட் ரிலேஷன்ஷிப். நம்ம மனசு வந்து ரொம்ப பிரசன்னமா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் பிரசன்னமா இருந்தா, தட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம கிட்ட இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் பாசிட்டிவ் வைப்ஸ், இந்த பாசிட்டிவ் வைப்ஸா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பல ஒரு சில எனக்கு ஏற்பட்ட பல சிந்தனைகள்ல ஒரு சில சிந்தனைகளை இங்க சொல்லி இப்படிதான் வந்து ஆயுர்வேதம் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு, என்னோட வாழ்க்கையில வந்து இன்னும் அழகாக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காலத்துல ஸ்டிப்ஸ் டு ஸ்டே ஹெல்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி வாழ்க்கை முறையிலேயே ஒரு சில கவே இப்போ எல்லாருமே வந்து 12 மணிக்கு எழுந்து சாப்பிட்டு டைரக்டா லஞ்ச் சாப்பிட்றதே ஒரு ட்ரெண்டா வச்சிருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு தப்பான செயல் அப்படின்றது நமக்கு தெரியாமே போகுது. ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு ஐபிஎஸ் சார் வந்து சொல்லுவாரு, 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிவாளி, 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்துக்கிறவன் எருமனு, அப்ப 12 மணிக்கு எழுந்துக்கிறவாள் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால நம்ம அட்லீஸ்ட் 4-5 மணிக்கு எழுந்துக்கணும்னா 6 மணிக்கு எழுந்து ஒரு மனுஷனாவது வாழலாம். அப்பவே வந்து நமக்கு வந்து 24 hoursல ஒரு நிறைய டைம் கிடைக்கும். இப்போ 12 o'clock எழுந்தா மீதி 12 hours தான் நமக்கு இருக்கு. பிளஸ் ஆனா 6 o'clock எழுந்தா அந்த 12 + 6 மீதி 18 hours நமக்கு வந்து ப்ரொடக்டிவா நம்மளால யூஸ் பண்றதுல வந்து டைம் இருக்கு. 12 மணிக்கு எழுதுக்கிறவங்க தான் எனக்கு டைமே இல்லைன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. சீக்கிரமா எழுந்துக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு டைம் இருக்கு ஆனா ப்ரொடக்டிவா என்ன பண்ணணும்னு தெரியலன்ற ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்டெப்ஸ் டு ஸ்டே ஹெல்தி அப்படின்றது டெய்லி காலையில எழுந்துக்கலாம். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனையா யோசிக்கிறது, நல்ல பதிவுகளை படிக்கிறது, நல்ல ஒரு செயல்களில் ஈடுபடுறதே நமக்கு ஒரு ஸ்டிப்ஸ் டு ஸ்டே ஹெல்தி. அதாவது டெய்லி குளிச்சுட்டு சாப்பிட்றது ஒரு விஷயம் பண்ணாலே வந்து ஒரு பெரிய ஹெல்த்தான ஒரு அஜீர்ணம் குறைக்கக்கூடிய ஒரு நிறைய பவர் இருக்கு. போதும் என்ற மனமே பொன் போலது அப்படின்னாங்க. எவ்வளவு போதுமோ அவ்வளவு சாப்பிடணும். சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், எனக்கு பசிக்குதா இல்லையான்னு தெரியல, சரி சாப்பிடுவோம் அப்படின்றதா சாப்பிடக்கூடாது. பசிச்சா சாப்பிடணும், போதுன்ற அளவு சாப்பிடணும். உணவே மருந்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மருந்தே அளவானாலும் அளவா சாப்பிட்டா அதுவும் அமிர்தம், அளவை மீறினா அதுவும் நஞ்சுதான் சொல்லி அளவா சாப்பிடுவோம், ஆயுர்வேதத்தை பழகுவோம், சந்தோஷமா இருக்கும்ன்றது சொல்லி முடிவு பிடிக்கிறேன். ஓவர் டு அக்ஷா. ரொம்ப அழகா ஆயுர்வேதா இந்த வேர்டோட மீனிங், இந்த சயின்ஸ் எப்படி வந்தது, நம்ம லைஃப் எப்படி என்லைட்டன் பண்ணுது, இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணா காவ்யா. தேங்க்யூ காவ்யா. இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, வாக்கிங் போக ஆரம்பிச்சிருப்பீங்க, எக்ஸசைஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி என் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண, ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon in our next video. Until then, bye-bye.